ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் அண்ட் பயோடெக். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அண்டு வந்து ஃப்ரிட்ஜ் டேங்கில் இருக்கக்கூடிய கப்பீஸோட ஃப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 1000 above ஃப்ரைஸ் வந்து இதில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, 1000 ஃப்ரைஸ் எல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொரு பீசஸாக பிடிச்சி நம்ம என்ன முடியாது. மேபி இதில் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், 1000 above ப்ரைஸ் தான் இருக்கும். அதை விட பிலோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது, ஏன்னா அவ்வளோ இருக்குது இதில். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஓரளவு வந்து அக்யூரேட்டாக அதை வந்து விசிபிளாக காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான்னால தான். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் சீசனால் வந்து வாட்டர் ரொம்ப கண்டாமினேட் ஆகுது. கண்டாமினேட் ஆகிற வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌனிஷ் கலராகவும் சேஞ்ச் ஆகும்போது அது வந்து ஒரு சீக்கிரமாக வந்து டர்ட்டி ஆகிடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரைஸுமே நான் கொஞ்சம் சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். சைமல்டேனியஸாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து சின்ன ஒரு பைப்பில் வந்து நான் அவுட்லெட் எடுத்து விட்டுருக்கேன். இந்த அவுட்லெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் வச்சு அதை வந்து வெளியில் கொண்டு போகிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக, ரொம்ப மிகப்பெரிய ஒரு வீடியோவாக, ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்தளவுக்கு பெருசாக எடுத்த வீடியோ தான். பட் அவ்வளோ தூரம் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஓரளவு அங்கே வீடியோஸ்லாம் வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, வாட்டரோட அவுட்லெட் இந்த பைப்பில் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வாட்டர் கப்பு வச்சு அதுக்கு வந்து ஃபில்டரும் வச்சிருக்கேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் வழியாக போகிற ஃப்ரைஸ் ஏதாவது அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக போயிட்டு வெளியில் போய் விழுறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த ஃபில்டரில் இருக்கும், நம்ம தேவைப்படும் போது கரெக்டாக செக் பண்ணோன்னா அங்கே ஃப்ரைஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிற டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல மெத்தடு, ஏன்னா வாட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா, ஃப்ரைஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே ரொம்ப சின்ன டியூப் தான். இதை விட ரொம்ப நைஸ் டியூப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அது வந்து ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும். பட் இது ஓரளவு கொஞ்சம் பெரிய டியூப் தான். இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ்லாம் வருது. கப்பி ஃப்ரைஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியான ஃப்ரைஸ் தான், அதனால் நிறையா வந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த ஃபில்டரில் மாட்டினதெல்லாம் ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த டப்பில் வந்து பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கெட்டில் கொண்டு போய் ஓவரால் எல்லா கப்பீஸையுமே ஆட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் தண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த மாதிரியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்த பக்கெட்டில் வந்து ஃப்ரைஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த பக்கெட்டு வந்து கொஞ்சம் ஓகே, இதில் இந்த பக்கெட்லேருந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஈஸியாக வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஏரேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஓவரால் எல்லா ஃப்ரைஸுமே இதில் இருக்குது. ஸோ திரும்ப நான் ஒரு சில ரிமைனிங் ஃப்ரைஸஸ் எல்லாமே இந்த பாட்டமில் வந்து செட்டிலாக இருக்குது ஃப்ரிட்ஜ் டேங்கில், அதுலேருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில கப்பீஸ் வந்து ஈஸியாக மாட்டிடும், நம்ம உடனே எடுத்துடலாம். ஒரு சில ஃப்ரைஸ் வந்து பாட்டமில் போய் மாட்டேங்குது இல்லையா, அப்போ வந்து வாட்டர் ட்ரெயின் பண்ணும்போது இன்னும் டார்க் கலராக மாறிடும், அது ஃப்ரைஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓரளவு ஆல்கே பிடிச்ச மாதிரி இருக்கிறது எல்லாமே விட்டுட்டு ரிமைனிங் அந்த அழுக்குமாக இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஃப்ரைஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நியூ வாட்டரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு விட போகிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து எவ்வளோ ஃப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்லணுன்னாலும், ஒரு ஒன் டைம் நம்ம ஃபில்டரில் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் 50 ஃப்ரைஸ் வந்து அதிலேருந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷர்மெண்ட்ஸ் ஷார்ப்பாக வந்து சொல்ல முடியாது. மேபி இதை வந்து ஒரு 10 times இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா கூட ஒரு 500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அதை விட இதில் வந்து ரொம்ப அதிகமான ஃப்ரைஸ் இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக இதில் 1000 above ஃப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போதைக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, இது இதுக்கப்புறம் ஒரு 1 or 2 weeks வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து இது எல்லாமே நல்ல ஒரு குட் கண்டிஷனாக வந்துடும். ஸோ சேலுக்கு ரெடி ஆகிடும். இது வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் எடுத்தது. இப்போ வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் எந்த இடத்துல குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்ததே வந்து நிறைய டைம் எடுத்துருச்சு. இந்த வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக போச்சு, ஏன்னா ரொம்ப பெரிய கண்டென்ட்டாக எடுத்தேன். பட் இவ்வளோ தூரம் பேச வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம்
ஷார்ட் பண்ணி சின்ன வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணேன். அதுவே வந்து ஒரு 7 மினிட்ஸ் வந்துருச்சு. எனிவே நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு கப்பீஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேர் வந்து ஒரு 10 ருபீஸ்லேருந்து கப்பீஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கே நம்ம வந்து வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, தஞ்சாவூர் இந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். டெஃபினட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவு டைல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும், ஃபேன்சி டைல் கப்பீஸ் தான். ஸோ இதை பொறுத்த வரையும் ரெட் டைல் இருக்கும், அண்ட் வந்து மொசைக் மாடல் அண்ட் ப்ளூ டைல் மாதிரி ப்ரைஸ்லாம் வந்திருக்கு. அதில் வந்து கலரேஷன் கம்ப்ளீட்டாக என்ன வரல, ஓரளவுக்கு வந்து நல்ல பெரிய ப்ரைஸ் தான். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து டிஸ்பிளே டேங்க் வச்சுட்டு இந்த கப்பீஸை வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யாராருக்கு வில்லிங் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். சரி மொத்தமாக எடுக்கிற மாதிரி இப்போ ஒரு 100 ப்ரைஸு இல்லை 200 ப்ரைஸு நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் டெஃபினட்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ரைஸ்லாம் வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் நான் கொஞ்சம் ஒரு ஹாபிக்காக தான் வளர்த்துட்ருக்கேன். எனிவே என்னால் நிறைய வரும்போது மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பக்கப்போ சேல் பண்ணிட்டு ஒரு சில ஃபேன்சி வெரைட்டிஸும் கப்பீஸில் கொஞ்சம் இம்போர்ட்டட் வெரைட்டிஸும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஒரு வெரைட்டி இருக்குது, ஃபிஷ் இருக்குது, இந்த மாதிரி என்கிட்ட கப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை வந்து ஃப்ரெண்ட்லியாக பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.